TNE 2020 ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கணும் பார்த்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு பார்த்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆன்லைன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை போய் பாருங்கள். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இப்போ தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குது. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் வந்து சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவீங்க. தேர்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் ஒவ்வொரு நம்பர் தருவாங்க. ஸோ அதான் ரேண்டம் நம்பர் பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக தான் செக் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஸ்டெப்பு. அஞ்சாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட். ஸோ இதோட கட் ஆஃப் மார்க் பொறுத்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வாங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் வச்சு உங்களை பார்த்தீங்கன்னா ரவுண்டு வந்து பிடிப்பாங்க. ஸோ ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூ, ரவுண்ட் த்ரீ. இந்த போன வருஷம் அப்படி தான் ரவுண்டு பிடிச்சாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வச்சு பிடிப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ ரேங்க் லிஸ்ட் வச்சு ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூ, ரவுண்ட் த்ரீ பிடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கட்டத்தும் ஒவ்வொரு கவுன்சிலிங் நடக்கும். அதாவது ரேங்க் ஒன்றுலேருந்து ஒரு 1 to 20,000 வரைக்கும் ஒரு ரேங்கு, 20,000 to 50,000 வரைக்கும் ஒரு ரேங்கு. ஸோ 50,000 மிச்சம் இருக்கிறவங்க ஒரு ரேங்கு. ஸோ இது மாதிரி ரேங்க் லிஸ்ட் வந்து 3 rounds பிடிப்பாங்க. ஸோ பிடிச்சி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நடக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி, இவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வொக்கேஷனல் குரூப், அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். அடுத்தது ஜெனரல் குரூப். ஜெனரல் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கட்டுவீங்க. ஸோ உங்கள் 3 rounds நடக்கும். ஜெனரல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 3 rounds இருக்கும். ரவுண்ட் ஒன்னில் எல்லாத்துக்கும் ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூ, ரவுண்ட் த்ரீ எல்லாத்துக்கும் இதே ப்ராசஸ் தான். ரவுண்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டுவீங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5,000 கட்டுவீங்க. அந்த 5,000 டேரெக்டாக நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணிக்கணும் அந்த காலேஜுக்கு வந்து போகும். நீங்கள் வந்து ஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த 5,000 கழிச்சிட்டு மீதி பேமெண்ட் வந்து கட்டினா போதும். ஸோ 5,000 வேஸ்ட்டாக போகுது. அப்படி நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் வந்து வெளியே வந்துட்டேன், எனக்கு காலேஜ் நான் எடுக்கல அப்படின்னாலும் அந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கட்டுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த காலேஜுக்கு போயிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ கவுன்சிலிங்லேயே நிறைய பேர் தப்புன்றது பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 colleges வந்து உங்கள் கட் ஆஃப் மார்க் ஏற்றாப்புல ஒரு 10 colleges செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜ் வந்து நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த லிஸ்ட்லேருந்து ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் தகுந்தாப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தருவாங்க. அந்த காலேஜை வந்து கேட்குப்பாங்க. ஸோ அலாட்மெண்ட் ஆர்டரில் கேட்பாங்க. ஸோ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் கேட்பாங்க. அதாவது இந்த காலேஜ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஸோ இல்லை, நான் வந்து இந்த காலேஜ் வேண்டாம், நான் மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங் போய் மறுபடியும் வந்து வரனாலும் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுவும் பண்ணலாம், அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட். ஸோ இந்த அந்த மெத்தடு. ஸோ இதெல்லாம் ஃபோல் ப்ராசஸ் இருக்கும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப முக்கியம். சாய்ஸ் ஃபில்லிங்னு பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு பல வீடியோ போட்டிருப்பேன், அது தனியாக வீடியோ போடுறேன். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் தான் இருக்கிறதே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இப்பயே தயார் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரும் வரும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா காலேஜ் நேம் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. அதான் அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அது கேட்பாங்க, அக்செப்ட் பண்ணுறேன்னா அக்செப்ட் பண்ணலாம், இல்லை பின்னாடி போய் சாய்ஸ் ஃபில்லிங்லேருந்து மறுபடியும் வரணும் ஸோ வேறு காலேஜ் எடுத்துக்கிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறீங்களா, அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர், ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஸோ இது ஜென்ரல் கவுன்சிலிங், எல்லா கவுன்சிலிங்கும் இதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த எல்லா ப்ராசஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான். சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கவுன்சிலிங்கில் யாராச்சும் விடுபட்டிருந்தா, அதாவது தவிர்க்க முடியாமல் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து தவற விட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அந்த கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணி நீங்கள் வந்து போகலாம். ஸோ இந்த அந்த ஸ்டெப்பு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 steps. ஸோ இதெல்லாம் ஃபுல் பண்ணி நீங்கள் வரணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் தான் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு, அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பேமெண்ட் கட்டணும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சாய்ஸ் லிட்டிங் ஃபில்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பழைய வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு நாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெப் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இன்னும் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணல. ஸோ ஒரு ஸ்டெப் தான் இது வரைக்கும். வணக்கம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.